தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர். எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க, வீட்டுக்கு பேர் வைக்கிறவங்க, ஒரு வீடு கட்டி போட்டணுங்க, புதுசாக கட்டி போட்டணுங்க, அதுக்கு பேர் வைக்கணுங்க, அப்புறம் இறந்தவர்களுடைய பேர் வச்சுக்கலாமா, நம்ம வீட்டில் முன்னோர்களோ அப்பா அம்மா இல்லை பாட்டம் பாட்டி எங்களுக்கு பிடிச்ச ஒரு அந்த அத்தை மாமா இந்த மாதிரி இறந்தவங்களும் தாராளமாக வைக்கலாங்க. உயிரோடு இருக்கிறவங்க பேர் வச்சிங்கன்னா பாதிப்பு நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிஷ்டி விநாயகரை வந்து வீட்டுக்கு முன்னாடி அடிக்க வேண்டாங்க. இப்போ ஒரு அலங்கோலமாக இருக்கிற பெண்ணு நீங்கள் வெளியில் ஒரு ஜோலியாக போகிறீங்க, ஒரு அலங்கோலமாக தலை செய்வாமல் ஒரு பெண்ணு எதுக்காக வருதுன்னா அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவீங்களா? அப்புறம் போனணுங்க, அப்புறம் எந்த வேலையும் ஆகலைங்க, அந்த பொண்ணு பார்த்து போட்டு போனதுனால இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு மனசு வந்து அங்கலாக்குங்க. ஒரு லட்சணமாக ஒரு பெண்ணு பூ போட்டு வச்சு அழகாக ஒரு ஒரு பெண்ணு வராங்க எதுத்தால அப்படின்னா அப்பா ஒரு நிறைவாக இருக்குதுரா, மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சிரிச்சு போட்டு போவோம் இல்லையா? ஒரு மனது நிறைவுகள் கொடுக்கும். அதுபோல தான் கற்பக விருட்சம், எப்படி கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல் உங்கள் புது வீட்டுக்கு முன்னாடி வந்து கேட்டில் வாசுப்பட்டியில் செவத்தில் பதிச்சு விடுங்க, இல்லை வாசுப்பட்டிக்கு மேலே கூட பதிச்சு விடுங்க. கற்பக விநாயகர் வைங்க, கற்பக விருட்சம் போல் வளர்ந்து வருவீங்க, நல்லா வருவீங்க, ஜம்முன்னு வருவீங்க. கண்டிஷ்டி விநாயகர் இப்படி அலங்கோலமாக இருக்கக்கூடிய ஒரு நாக்கு தொத்திட்டு அலங்கோலமாக காலு தூக்கி அலங்கோலமாக இருக்கிற விநாயகரை பார்த்து போட்டு போனீங்கன்னா உங்கள் காரியங்களும் அலங்கோலமாக தான் இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கானோ யோசித்து பாருங்கள், நான் சரியாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணுங்க. 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, உங்களுக்கு பூச்சி பண்ணி தரணுங்க, ஒரு கல் வச்சு தரேன், ஒரு அந்தரபந்தம் செஞ்சு தரணுங்க, அப்புறம் இதை வீட்டில் வைங்க, அப்படி ஒரே ராத்திரியில் பணக்காரன் ஆகிடுவீங்க, ஒன்றும் நடக்காதுங்க. நான் தான் சொல்கிறேனே, நான் இந்த மாதிரி காரியெல்லாம் யாருக்கும் சொல்கிறதே கிடையாதுங்க. கோயிலுக்கு தாட்டுவிடுங்க அவ்வளோதான், அதையோடு சரிங்க. இதெல்லாம் போட்டால் ஒன்றும் நடக்காதுங்க, உங்களுடைய திருப்திக்கு தான் நான் சொல்கிறேன்னே ஒழிய உங்களுக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்கன்னு நான் சொல்லலைங்க. இதெல்லாம் போட்டவங்க தலையெழுத்து மாறினா அவன் கடம்பட்டு போட மாட்டானா, ஓச்சனை பண்ணணுங்க. நீங்கள் எதுக்கு மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிறானுங்க சொல்லுங்கள். போட்டால் பிரச்சனைலாம் விருதுன்னா கடன் வாங்கிட்டு வந்து போட மாட்டேன்ல, போடணும் இல்லை ஆ, அது சும்மாங்க, அதனால் வேண்டாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ பிருந்தாவனம், ஆனந்த நிலையம், வைபவம், சீனிவாச பவனம், நிவாசம், இந்த மாதிரி பெருமாள் பேர்களாகவும் ஒரு ஆனந்த நிலையில் இருக்கிற பேர்களாகவும் எல்லாமே இது பெருமாள் சார்ந்த பிருந்தாவனம், சீனிவாசம், கோகுலம், சுகாலயம், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த ஒரு பெயர்களாக.